ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க. இதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, கால் ஸ்பூன் சீரகத்தூள், சோடா உப்பு ஒரு கால் ஸ்பூன், இஞ்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையால் அந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா அதை பொரித்து எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்த உடனே இதை திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு இதை எடுத்துடலாம். இது நல்லா பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சேர்த்து ரொம்பவே ஈஸி தான், குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.